நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் பல சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்காங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சிருப்பார் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கூகுளோட ஒரு அப்ளிகேஷனுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு பிரபலமான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்க, அதாங்க கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் கொடுத்து பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் அவங்க இந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், செமையாக இருக்குது. நீங்களும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்ட்டு, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை பாருங்கள், சரிங்களா? இப்போ தான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க, புத்தம் புதிய அப்டேட். நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க, நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு லோகோவோட. வா, செமையாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் கூகுள் டிரான்ஸ்லேட்டை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா டைரெக்டாக ஏதாவது கிளிக் பண்ணி நான் பார்த்துடுறது. இப்போ ஒரு புது முயற்சியாக அவங்க வந்து நிறைய செட்டிங்ஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு மெட்டீரியல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் 10 கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 11, பக்காவாக அது ஒர்க் ஆகுது. உங்கள் ஃபோன் எந்த ஓஎஸ் கொண்டது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஹலோ பாருங்கள், ஹலோ ஹலோ. இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து தமிழ் மாற்றிக்கலாம். கீழே பாருங்கள், இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. இதை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்தால் அதில் நீங்கள் டேப் பண்ணால் போதும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் வேறு ஏதாவது மொழியை பயன்படுத்தணும்னு நினச்சா இதில் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த மொழியை நீங்கள் பயன்படுத்தலாம் டிரான்ஸ்லேட்டில். அந்த ஒரு வசதியும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கில் போயிடுவோம், சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், மேலே பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணால் கீழே வந்து உங்கள் விரலால் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்லோ இந்த மாதிரி, அப்புறம் சென்ட் பண்ணிட்டால் முடிஞ்சு வச்சு ஹெல்லோ, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் காப்பி பண்ணலாம். அதே மாதிரி வாய்ஸ் இருக்குது, வாய்ஸ் நோட்டு, அதையும் நீங்கள் கேட்கலாம் ஹெட்ஃபோனை பயன்படுத்தி. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஃபேவரட்டாக வச்சுக்கலாம். அதில் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டாப் ரைட்டில் 3 dots இருக்குது, அதுக்குள்ளே போங்க. அதில் ரிவர்ஸ் டிரான்ஸ்லேட்டுன்னு இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம். நியூ டிரான்ஸ்லேட்டுங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போயிட்டு புதுசாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அந்த ஒரு வசதியும் இருக்குது, சரிங்களா? சென்டரில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹிஸ்டரி, ஹிஸ்டரியில் நீங்கள் என்னலாம், ஹிஸ்டரியில் நீங்கள் ப்ரீவியஸாக என்னெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். சில முக்கியமான வார்த்தைகளை வந்து நீங்கள் ஃபேவரட்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேவரட் செக்ஷனில் இருக்கும், நீங்கள் போய்ட்டு அங்கே போய் எடுத்துக்கலாம். ஃபேவரட் எங்கே இருக்குது செக் பண்ணிடலாமா? ஃபேவரட் இந்த இடத்துல இருக்கும், டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் செட்டப்பை மாற்றிக்கலாம், ஆல்ஃபாபெட்டிக்லேயோ இல்லை ஷார்ட் பை டைம்லேயோ வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா இருக்குது, மைக் இருக்குது, மூணையும் நீங்கள் பயன்படுத்தலாம். கான்வர்சேஷன் இன்னும் ஃபெசிலிட்டியில் இல்லை, வந்து டேப் அண்ட் ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆடியோ இருக்குது, தமிழ் இருக்குது, கான்வர்சேஷன் பண்ணலாம், அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மைக் இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா இருக்குது. கேமரா எதுக்குன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேப்சர் பண்ணி கூட நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அந்த ஒரு வசதி இருக்குது. கேமரா எடுத்துக்கிட்டேன், கண்டினியூ கொடுக்குறேன், ஒன்லி திஸ் டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? கேமராவை ஓப்பன் பண்ணேன், அப்படியே நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க பாருங்கள். தமிழில் வேணால் தமிழ், அதாவது இங்கிலீஷ் டு தமிழ். நீங்கள் ஆங்கிலத்தை வந்து நீங்கள் கேமரா வழியை கேப்சர் பண்ணும்போது அப்படியே தமிழில் மாறுபார் மாறுதா? ஸ்கேனும் பண்ணலாம், இன்ஸ்டன்ட் இருக்குது, இம்போர்ட் இருக்குது, சரிங்களா? இது எடுத்துகிட்டு அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு வசதியும் இதில் இருக்குது. சரி நண்பர்களே, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பயன்படுத்தணும்னா, மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல நீங்கள் பயன்படுத்தினா ஈஸியாக பயன்படுத்த முடியும். அவ்வளோ வசதிகள் இப்போ கொடுத்துருக்காங்க, மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க ஒரு மெட்டீரியல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுளோட டிரான்ஸ்லேட்டில் இவ்வளவு மாற்றங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க.
கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டைங்களையும் பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ வந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலன் அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கம், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.